பேஷன் சொல்லி முடிச்சுனே ஏசுநேமி ரெண்டு நாளா ரிசல்ட் அது குறித்த பேச்சு அதிகமாகவே இருக்குது. ஓகே, அதுலேயும் பார்த்துக்கிட்டீங்கன்னா நாட் ரீச், அதாவது எனக்கு வந்து ரிசல்ட் வராது அப்படின்னு வந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய பேச்சு வந்து அதிகமாக பேச்சு. ஓகேங்களா, அவங்களுடைய வருத்தம்ங்கிறது அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரொம்ப வருத்தப்படுறவங்க, அதிகமான எதிர்பார்ப்புகளோடு இருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், ஓகே மெயின்ஸ் வந்து நான் நல்ல எஃபர்ட் போட்டு நல்லா படித்தேன், ஓகே நீண்ட நாள் டைம் இருந்தது அதை நல்லா படிச்சிருந்தேன், ஆனாலும் எனக்கு ரிசல்ட் வரல. நான் இந்த இன்டர்வியூ போஸ்டே எதிர்பார்த்துருந்தேன், இன்டர்வியூக்கே நான் எலிஜிபிளாகவே எதிர்பார்த்துருந்தேன், ஆனாலும் எனக்கு என்ன கிடைக்கல அப்படின்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதில் வந்து வருத்தங்கள். நம்ம நேற்று முன்னாடி நேற்று போட்டிருந்த வீடியோவில் வந்து கமெண்ட்ஸு, அப்புறம் வந்து கால் பண்ணி, ஓகே அப்புறம் கால் பண்ணி பசங்க, ஓகேங்களா, எல்லாரும் வந்து எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல. ஒரு சில பேர் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, ஓகே நான் தான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் சார், நான் தான் வந்து எழுதவே இல்லை சார், ரெண்டு கொஸ்டின் விட்டுட்டு இருந்தான், சரி ரைட் அப்போ வந்து எனக்கு கிடைக்காது நினச்சிருந்தா அது மாதிரி கிடைக்கல. ஓகே, அவங்களுடைய புறம்பு பெருசா இருக்காது, அதான் அவ்வளவுதான், அவங்க எதிர்பார்த்தது அவங்க நினைச்சிருக்கு. ஆனா பெருசா அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க, ஆனா சின்னதா ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற போது அவங்களுக்கு வந்து வருத்தம் இருக்கதான் செய்யும். ஓகே, அந்த வருத்தத்தை போக்குவதற்கு அந்த தப்பை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஏன் என்னால மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த தடவை, ஓகே இந்த தடவை மெயின்ஸ் அப்படின்றது வந்து ஒரு சில பேர் மட்டும்தான், ஆல்ரெடி குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதினவங்க ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த குரூப் டூ மெயின்ஸ் எழுதியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா போன தடவை 2017 அப்படிங்கிறது 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மெயின்ஸ் நடந்தது, அதில் எழுதிட்டு விட்டவங்க இதில் மேபி ஒரு சில பேர் தான், அதுவும் ஏன்னா எழுதின 60,000 பேர்ல ஒரு சில பேர் தான் இந்த ரெண்டு விஷயத்துலையும் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓகே, இதான் கம்மியாக இருக்குது. ஓகே, மேபி குரூப் ஒன் எழுதியிருக்கலாம், அதோட எழுதினவங்களுக்கு கவுண்டிங் கம்மி தான், அப்படின்னா போன வருஷத்தோட குரூப் டூ எழுதியிருக்கலாம். புதிதாக நிறைய ஏன் பயம் இருக்கும் அப்படின்னா சார் நல்லா எழுதுனவங்களுக்கே ஒரு சில பேர் வரதான்னு சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ரீச்சுன்னு வந்திருக்கு. ஓகேங்களா, நான் அதான் நான் இன்டர்வியூ செலக்ட் ஆயிருக்கேன், ஆனா எனக்கு வந்து டாப் ரேங்க் குள்ள, அதாவது 5,500 இருக்குங்க அந்த ரேஷியோக்குள்ள, 1:2.5 ரேஷியோ செலக்ட் பண்ணிருக்காங்க, எனக்கு அந்த 1 அந்த ரேஞ்சுக்குள்ள என்னால வர முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா நல்லா எழுதுறவங்களே வந்து வரதேன்னு சொல்றாங்களே, நான் ஓரளவுக்கு எழுதியிருக்கிறேன், ஆனாலும் அதே மாதிரி எனக்கு அந்த ரேங்க்ல பின்னாடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நிறைய வருத்தங்கள் இருக்கு. ஓகேங்களா, இப்ப இன்டர்வியூ செலக்ட் ஆனவனுக்கு கவலை கிடையாது. ஓகே, ஏன்னா அவன் கண்டிப்பா என்ன இருக்குது, அவனுக்கு இன்டர்வியூ போஸ்ட் இல்லைனாலும் நான் இன்டர்வியூல ஒரு போஸ்ட் கன்ஃபார்ம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் ஷார்ட்டா சொல்லலாம். அவனுக்கு என்ன 90-100% அவனுக்கு வேலை இருக்குது, இன்டர்வியூ போஸ்ட் போறதுக்கு அது அவனுடைய எஃபர்ட்ஸ். ஓகே, அது வாங்கின மார்க், அது வாங்கின இன்டர்வியூ. ஓகேங்களா, அதனால இந்த நான் இன்டர்வியூல செலக்ட் ஆகி நிறைய பேர் இருக்காங்க, நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ரேஷியோல எத்தனை பேர், கிட்டத்தட்ட 15,000 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த 15,000 பேர் தான் கிட்டத்தட்ட ஒரு 9,000 பேருடைய வருத்தங்களும் இதுக்குள்ள இருக்குது. அப்போ ஏன் என்னால மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியுது, அந்த தலைப்புறையும் தமிழை எழுதினது ஒரு காரணமா அப்படின்னா, ஏன் சொல்றேன்னா நீங்க ஃபெயில் ஆனவங்க கண்டிப்பா எல்லாரும் விசாரிச்சிருப்பீங்க, ஏ உன் ஃப்ரெண்டு எவனா பாஸ் ஆகிட்டானா, ஏ அவன் அந்த கடையில் படிச்சவன் பாஸ் பண்ணிட்டானா அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் விசாரிச்சுப்போம், நிறைய குரூப்ல கேட்டிருப்பீங்க. எல்லாருமே கேட்கும் போது அதிகபட்சம் தமிழ் மீடியம் தான் படிச்சான், அப்போ எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் வந்துருது, தமிழ்ல எழுதுறதுனால நிறைய பேர் பாஸ் ஆகலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருக்குது. இப்ப அது குறித்து ஃபர்ஸ்ட் பேசலாம். ஃபர்ஸ்ட் ஏன் என்னால் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல, தமிழ் ஒரு காரணமா, ஓகே தமிழ் ஒரு காரணமா இருக்க முடியுமாங்கிறது நம்ம லாஸ்ட் பேசு. ஃபர்ஸ்ட் ஏன் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல, அது ஜென்ரலா பொதுவா எல்லாருக்கும் என்ன ஒரு தவறான விஷயம், என்ன என்ன ஒரு தவறு பண்ணிருக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவான ஒரு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும், மெயின்ஸ் வேறு, ஓஎம்ஆர் வேறு. நான் நேற்று வீடியோலையும் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு நான் தெளிவா சொல்றேன், மெயின்ஸ் வேற, ஓஎம்ஆர் வேற. மெயின்ஸ் அப்படிங்கிறது வந்து உன்னுடைய கருத்தை நீ வந்து எழுதுற, ஓகேங்களா, அங்க நீ வந்து உனக்கு வந்து ஒரு சான்ஸுமே கிடையாது, ஒரு கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும், அந்த கொஸ்டினை பல டைமென்ஷன்ல யோசிக்கலாம், அதுல ஒரு டைமென்ஷனான டைமென்ஷன் தான் நீ யோசிக்கிற, அதுதான் உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா நீ எழுதுற. ஓகேங்களா, ஆனா ஓஎம்ஆர் அப்படி கிடையாது. ஓகேங்களா, இப்ப இங்க ஒரு 10 பாசிபிலிட்டி இருக்கு எடுக்கலாம், மெயின்ஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 டைமென்ஷன்ல ஒரு கொஸ்டின் இருக்கலாம். இப்ப சொசைட்டியை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அர்பன், ஓகே அர்பன் டெவலப்மெண்ட்ல என்னென்னலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, ஓகே டிஸ்கஸ் அபவுட் அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ அதுல 10 டைமென்ஷன்ல கொஸ்டின் எழுதலாம்.
10 different point of view question எழுதலாம். ஓகே, அதனால அது வந்து 10 டைமென்ஷன். ஆனா OMR அப்படி எடுத்துட்டீங்கன்னா உனக்கு தெரியுதோ தெரியலையோ ஆனா மொத்தமே 4 பாசிபிலிட்டி தான். ஆனா அதுல ஒன்னு ரைட்டு, அப்போ 3 தான் தவறு. அப்போ இங்க 10 தான் 1 தான் ரைட்டு. ஒரு உதாரணத்துக்கு தான் 10, இன்னும் நான் ஒரு சில கொஸ்டின் நிறைய போவோம். 10 1 தான் ரைட்டு, ஆனா OMR 4 1. இப்போ 25% அங்க 10% தான் ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ இதுதான் OMR-க்கும் மெயின்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா மெயின்ஸுங்கிறது வேற ஜேனர், OMR-ங்கிறது வேற ஜேனர் வந்து நீயும் தெளிவாக கிளியர் பண்ணிக்கோ. ஓகேங்களா? அதனால நீ OMR-ல என்னால சாதிக்க முடிஞ்சது, ஏன் சார் மெயின்ஸ் சாதிக்க முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாது. அதுக்கு மேபி நீ வந்து கிளியர் ஆகலன்னா அதுக்கு நீ இன்னும் கொஞ்சம் அடாப்ட் ஆக வேண்டிய தேவை இருக்கு. நீ அடாப்டே ஆகலன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, அடாப்ட் ஆகலன்னா நீ தைரியமா எழுதிருக்க மாட்டேன். ஓகேடா, சோசியோ எக்கனாமிக்கலா, ஜியோகிராபிக்கலா, பொலிட்டிக்கலா, ஓகே, மேபி அது ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா அந்த விஷயத்தோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு எல்லா விஷயத்தையும் பற்றியும் மைண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதான் சொல்லுவாங்க கண்டென்ட் ரிச் அப்படின்னா 360 degrees அனலைஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை 360 degrees, ஓகே, எல்லா கோணங்களையும் அதை அனலைஸ் பண்ணியிருந்தா சூப்பராக அடிக்கலாம். ஓகே, அது அல்லாமல் எப்பவுமே கவர்மெண்ட்டுக்கு சாதகமான பாயிண்ட்ஸ், ஓகேங்களா, கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அதை டைரக்டா அட்டாக் பண்ணாம சாதுரியமா வந்து அது ஒரு சஜஷனா சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் கண்டென்ட் ரிச் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்குது. அதே மாதிரி இந்த கண்டென்ட் ரிச்சு நான் என்ன சொல்லுவேன்னா கீ பாயிண்ட்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? எப்பவுமே மெயின்ஸ் எவாலுவேட் பண்றவங்கள நீங்க வந்து கண்டிப்பா மெயின்ஸ் எழுதும் போதே நம்ம நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க எப்படி மெயின்ஸ் பேப்பரை எவாலுவேட் பண்ணுவாங்க, சரிங்களா? சும்மா வந்து நம்ம ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் பார்த்தா எவ்வளவு பேஜ் எழுதிருக்காங்க, எவ்வளவு லைன் எழுதிருக்காங்க, டிக்க போட்டு ஒரு 4 அந்த மாதிரிலாம் இங்க போட மாட்டாங்க. ஓகேங்களா? கீ பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், அந்த கீ பாயிண்ட்ஸ் அந்த ஒரு வார்த்தை, ஒரு பேராகிராஃப்ல அந்த ஒரு வார்த்தை வேணும், அந்த ஒரு வேர்டு இருந்தா மட்டும்தான் உனக்கு அந்த கொஸ்டினுக்கு மார்க். ஓகே, அதே மாதிரி எத்தனை பேர் எவாலுவேட் பண்ணுவாங்க, மேபி ஒருத்தர் எவாலுவேட் பண்ணதுக்கு இன்னொருத்தர் எவாலுவேட் பண்ணதுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை ஆவரேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. OMR தான் மிஷின் திருத்திட்டு போயிடும், ஆனா இங்க ஹியூமன் எவாலுவேஷன் தான். ஓகே, மனுஷன் திருத்துறான், மனுஷனுடைய மைண்ட் எப்போ ஒரே மாதிரி இருக்காது. ஓகேடா, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா ரொம்ப மூட் அவுட்டா இருந்தா அவனுடைய மார்க்ல அது பிரதிபலிக்கிறான் எவாலுவேட் பண்றவங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, மெயின்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம சும்மா சாதாரணமா இது வந்து என்னது கண்டென்ட் ரிச் கீ பாயிண்ட்ஸ் என்னதான் கொடுத்தாரா மார்க் வருது அப்படி சொல்ல முடியாது, சரிங்களா? எவாலுவேட் பண்றவங்களுடைய கையிலையும் அது இருக்குது, எழுதுறவங்க கையில அதிகமா இருக்குது, எவாலுவேட் பண்றவங்களுடைய கையில கொஞ்சமா இருக்குது, அவ்வளவுதான். ஓகே, அப்ப கீ பாயிண்ட்ஸ் நம்ம மேபி எழுத தவறு இருக்கலாம். ஓகே, நீ வந்து எதோ எழுதணும், நான் இந்த பாயிண்ட்லாம் டிஃப்ரெண்டா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஏன்னா குறிப்பிட்ட லைன் தான் இருக்கும், அந்த லைனை தாண்டி அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா எழுதணும்னு சொல்லிட்டு கீ பாயிண்டா இருக்கக்கூடிய விஷயங்களை நீ எழுத தவறு இருக்கலாம். அதுக்கப்புறம் POV அப்படின்னு போட்டிருக்கு. என்ன சார் POV? நிறைய மீன்ஸ் நிறைய இதுல கூட அவரும் பார்த்துருப்பீங்க. பாயிண்ட் ஆஃப் வியூ, ஓகே, உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா நீ எழுதியிருப்பேன், அது மேபி தவறா இருக்கலாம். அதுதான் வந்து நிறைய விஷயங்கள்ல ஒரு பிரச்சனைய ஒருத்தர் பாக்குற விதம் வேற மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்க பாக்குற விதம் வேற மாதிரி இருக்கும். அது ஒவ்வொருத்தவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ நீ மெயின்ஸ்ல நீ உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் நீ கொடுக்கற அதுனா அது உன்னைய பொறுத்த வரைக்கும் அது கரெக்டா இருக்கும் அப்படி நீ யோசிப்ப. ஆனா அது எல்லாருக்கும் அது கரெக்டா அப்படின்னா அது கிடையாது. ஓகே, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஆனா கரெக்டான பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லிட்டு எவாலுவேட்டர் அது ஒரு டிட்டர்மைன் பண்ணி வச்சிருப்பாரு, அதை நம்ம எழுத தவறு இருக்கலாம். ஓகே, இந்த தவறுகள் தான் நீ பண்ணிருக்கலாம். ஓகே, உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் அதுதான் அடுத்த வரக்கூடிய மீன்ஸ் தான் இந்த தப்பு பண்ணக்கூடாது. உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதாம நீ ஜென்ரலா அனைவருக்கும் ஒத்து போகக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அதை எழுதணும். அதை எழுதினாதான் உனக்கு கரெக்டான மார்க் கிடைக்கும். அப்படின்னா நான் என்னுடைய கருத்து தான் பிரதிபலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒரு சில நேரங்களில் தவறுதலாக கூட இருக்கலாம். அடுத்து ஹேண்ட் ரைட்டிங். ஹேண்ட் ரைட்டிங் பெருசா எஃபெக்ட் ஆகாது, இருந்தாலும் இட் மேக் லிட்டில் பிட் ஓகே எஃபெக்ட் கொடுக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா 100 எழுதியிருக்கான், அதுல 90 நல்ல நீட்டான ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது. ஓகே, இந்த 10 மட்டும் நல்லா கண் நல்லா எழுதியிருக்கான், ஆனா ஹேண்ட் ரைட்டிங் ஒழுங்கா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஒரு எவாலுவேட்டர் எல்லா பேப்பரும் திருத்திட்டு இருக்காரு, அதான் நல்லா பெர்ஃபெக்டா ஏதோ கூட குறை எழுதினாலும் அவன் கரெக்டா ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டா இருக்குது. ஆனா இவன் நல்லா எழுதினாலும் ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை. அப்போ ஒரே நாளைக்கு 30-40 பேப்பர் எவாலுவேட் பண்றவங்களுக்கு எல்லாம் லாஸ்டா இந்த மாதிரி பேப்பரை மாட்டிக்கிட்டுனா அவங்களால அந்த மைண்ட் வந்து மாறி என்ன சொல்லலாம் தவறுதலாக கூட மார்க்கை வந்து கம்மி பண்ணலாம். இதெல்லாம் ப்ராபபிலிட்டி தான், இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் அடிச்சு சொல்லல.
அதனால ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு வந்து நல்லா இல்லை சொல்லிட்டு அடுத்து மீன்ஸ் எழுத மாட்டேன்னு சொல்லிக்காதீங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு பாசிபிலிட்டி. அதை தாண்டி ஹேண்ட் ரைட்டிங் எல்லா இல்லாதவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பாசிபிலிட்டியை நம்ம சொல்றோம். ஓகே, ஹேண்ட் ரைட்டிங் மேபி ஒரு கிளியரா பாயிண்ட் இருக்கலாம். அடுத்து ஒரு பதற்றம். என்ன பதற்றம் அப்படின்னா, நீ இன்ஸ்டியூட்ல வச்சு டெஸ்ட் எழுதும் போது ரொம்ப கேஷுவலா எழுதியிருப்ப. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல கொஞ்சம் பதற்றம் இருக்கலாம், அடுத்தடுத்த டெஸ்ட்ல நீ எழுதும் போது ரொம்ப கேஷுவலா நார்மலா நீ என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டேன்னா, ஒரு டெஸ்ட் எழுதியிருக்கலாம். ஆனா நீ அங்க மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட எக்ஸாம் சென்டர்ல போயிட்டு நீ டெஸ்ட் எழுதும் போது உனக்குன்னு ஒரு சில பதற்றம் இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, இது நம்ம வாழ்க்கையை டிட்டர்மின் பண்ண போறது. ஐயோ, இதுல போச்சுன்னா நமக்கு வந்து வேலை கிடைக்காம போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதற்றம் இருக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த பதற்றத்தை தான் நம்ம சால்வ் பண்றதுக்கு ஒரே வழி அதிகமான டெஸ்ட், அதிகமான இடங்கள்ல ஃபேஸ் பண்ண பழகிக்கணும். ஓகேங்களா? அப்ப அந்த பதற்றம் வந்து நிறைய வழிகளை வந்திருக்கலாம். ஒண்ணு, அந்த எக்ஸாமினர் யார் அந்த எக்ஸாம் ஹால் இருக்காங்களோ அவங்களால கூட வந்திருக்கலாம். இல்ல பக்கத்துல யாராவது டிஸ்டர்ப் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நமக்கு தெரியும், மெயின்ஸ்ல ஏகப்பட்ட குளறுபடி வந்தது. ஓகேங்களா? நடத்தும் பொழுது ஓகே எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாங்க, டைம் கலவ பண்ணல, கொஸ்டின் வர லேட் ஆயிடுச்சு, ஏகப்பட்ட குளறுபடி வந்தது. அதனால கூட நீ டென்ஷன் இருக்கலாம். ஆனா இந்த அஞ்சு விஷயங்கள்ல உனக்கு எது அஃபெக்ட் ஆனது சொல்லிட்டு அது உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஓகேதா? ஓகே, நீ வந்து உன்னுடைய மனசா தெரியும், ஹேண்டிங் சரியா இல்ல சார், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க சொல்ல கொடுத்துருக்கலாம், மேபி கண்டென்ட் ரிச்சா இல்ல, அதே மாதிரி நான் வந்து எனக்கே ஃபீல் ஆனது அன்னைக்கு டேட்டு நான் ரொம்ப நெர்வஸா இருந்தேன், ரொம்ப பதற்றமா இருந்தேன், அதனால எனக்கு வந்து கரெக்டா வந்து என்ன செய்ய முடியல, என்னுடைய கண்டென்ட் வந்து என்னால டெலிவரி பண்ண முடியல, இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சார் இப்ப பேசிக்கிட்டு அப்படின்னா, இந்த மாதிரியான இது மட்டும் கிடையாது, எக்ஸெட்ரா எவ்வளவு இருக்குது. ஓகே, இப்ப இந்த மாதிரியான தவறுகளை நீ இனிமேல் பண்ணக்கூடாது. இனிமேல்னா அடுத்து வரக்கூடிய மெயின்ஸா இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய ஒயமார் பேஸ் எக்ஸாமினேஷனா இருக்கட்டும், நீ படிக்கிற விஷயமா இருக்கட்டும், ஓகே குரூப் ஒன் மெயின்ஸா இருக்கட்டும், குரூப் டூ மெயின்ஸா இருக்கட்டும், வேற எந்த எக்ஸாமினேஷனுடைய மெயின்ஸா இருக்கட்டும், இந்த தப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது. ஓகே, இது உனக்கு ரிசல்ட் வரலனாலும் இது நான் கற்றுக்கொண்ட ஒரு நல்ல பாடம் அப்படின்னு எடுத்துக்கும். சரியா? வரல, ஏன்னா நிறைய தோல்விகளை சந்திக்கும் போதுதான் கண்டிப்பா ஒரு வெற்றி கண்டிப்பா கிட்டும். ஒரு எடுத்தடிப்பே நம்ம வெற்றி கிட்டினா அந்த வெற்றிக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. அதனால பரவாயில்ல, தோல்வியையும் அக்செப்ட் பண்ண பழகிக்கோங்க. சரிங்களா? பரவாயில்ல, இதையும் கடந்து அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி வேகமாக ஓட ஆரம்பிய. நான் லாஸ்ட் என்னன்னு சொல்லியிருந்தேன், தமிழ் ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஓகே, ஏதாவது கேட்டிருந்தோம் கொஸ்டினா. இதே பொறுத்த வரைக்கும் நீங்க விசாரிச்ச வரைக்கும் எல்லாருமே தமிழ்ல படிச்சிருக்காங்க, அதனால நீங்க வந்து என்ன செய்யணும், எல்லாரும் தமிழ்ல எல்லாருமே தமிழ்ல படிச்சவங்க ஃபெயில் ஆயிருந்தாங்க, அதனால மேபி தமிழ் எழுதுறவங்களுக்கு ரிசல்ட் வராம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிக்கலாம். ஆனா நம்ம டிஎன்பிசியில மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமான பேர் தமிழை விட சென்னைன்னு எடுத்துக்கிட்டனா, சென்னையில வந்து அதிகமா இங்கிலீஷ் தான் எழுதுவாங்க. ஓகேங்களா? சென்னையில வந்து அதிகமான பேர் இங்கிலீஷா எழுதுவாங்க. இப்போ சவுத் ஜோன்ல, ஓகே நம்ம ரூரல் ஏரியாவில இருந்து நார்மலா இருக்கக்கூடிய ஒரு சில அகாடமிஸ்ல படிச்சு வர்றவங்க எல்லாம் கொஞ்சம் தமிழ் மீடியத்துல எழுதியிருப்பாங்க. சென்னை மெட்ரோ சிட்டி, ஓகே அவங்க வந்து நிறைய பேர் நிறைய ஃபீஸ் கட்டி அவங்களா பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சுட்டு திருப்பி இதுக்கு வந்து படிச்சிருப்பாங்க, அதனால மேபி அதிகபட்சம் அவங்க வந்து இங்கிலீஷ் தான் எழுதுவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. சரிங்களா? ஏதாவது நார்மல் ஏரியாஸ்ல கொஞ்சம் அதிகமான பேர் தமிழ், அப்ப பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ் எழுதுனவங்க அதிகமா இருப்பாங்க. அதனால நீ எல்லாரையும் நீ கேட்கும் போது தமிழ் எழுதுனவங்க தான் வரல அப்படி சொல்லும் போது உனக்கே ஒரு மைண்ட் செட் ஆயிருக்கும், தமிழ் எழுதுனா வரலன்னு சொல்லிட்டு. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் தமிழோ இங்கிலீஷோ அது ஒரு பேரியர், அது ஒரு தடையா நம்ம பேசக்கூடாது. ஓகே, தமிழை படிப்பதற்கு இப்போ எவ்வளவோ பாசிபிலிட்டி வந்திருக்கு. என்ன சின்ன சின்ன டெக்னிக்கல் வேர்டு, உங்களுடைய கண்டென்ட் டெலிவரி பண்றது இங்கிலீஷ்ல ஈஸியா டெலிவரி, இங்கிலீஷ்ல ஈஸியா டெலிவரி பண்ணிடலாம், ஆனா தமிழ்ல கொஞ்சம் கஷ்டமா தான், அதை டெலிவரி பண்றதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கலாம். ஓகேங்களா? அதை இது பார்த்தா தமிழ் எழுதுனா ரொம்ப நேரம் ஆகும், ஆனா இங்கிலீஷ் எழுதுனா கொஞ்சம் வேகமா எழுதிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருக்குது. ஆனா என்னதான் இருந்தாலும் நம்மளோட எண்ணத்தை நம்மளோட நம்ம படித்ததை வெளிப்படுத்துவதற்கு நம்ம தாய்மொழியை தவிர வேற எந்த மொழியும் கரெக்டா சூட்டபிள் ஆகாது வேகமா டெலிவரி பண்றதுக்கு. ஓகேங்களா? ஆனா அதுலயும் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, தமிழ்லையும் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஓகேங்களா? அதனால தமிழோ இங்கிலீஷோ அதை ஒரு நெகட்டிவா பேசக்கூடாது. ஆனா நீ பார்த்த வரைக்கும் அது தமிழை பாஸ் எழுதிருந்தவங்க அதிகமா வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க. அதான் சொல்றேன், அது காரணம் என்னன்னா நிறைய பேர் வந்து தமிழ்ல எழுதியிருக்காங்க, அதனால நிறைய பேர் வந்து தமிழ்ல வந்து ரிசல்ட் வராம இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, அதை தாண்டி வேற எதுவும் பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம வந்து பேசுற அளவுக்கு இது கிடையாது. ஓகே, அதான் தமிழோ இங்கிலீஷோ அப்படின்னு சொல்லிட்டு நீ இவ்வளவு நாள் தமிழை படிச்சுட்டு இருந்தேன், அடுத்த மெயின்ஸுக்கும் அடுத்த குரூப் ஒன் மெயின்ஸ்க்கு நான் இங்கிலீஷ்க்கு மாறுறேன், இப்படிதான் தவறான முடிவு எடுக்காத, அதான் நீ படிச்சிருப்ப. ஓகே, இன்னமும் தமிழ்ல எப்படி டெலிவரி பண்ணலாம் யோசி. தமிழ்ல குரூப் ஒன் கிரியேட் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்காங்க, தமிழ் யூபிஎஸ் கிரியேட் பண்ண எத்தனை பேர், தமிழ்ல குரூப் டூ கிரியேட் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்காங்க இதுக்கு முன்னாடி, அதை ஒரு பெரிய யோசிக்காத. நீ பண்ண மீதி விஷயங்கள்ல தான் நிறைய விஷயம் இருக்கும். உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் சொல்லு, நான் இந்த தப்பெல்லாம் மெயின்ஸ்ல பண்ணேன்னு சொல்லிட்டு தாராளமணி கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ண.
சொல்லலாம். ஓகே, நான் இந்த விஷயம் தான் எனக்கு அந்த அன்னைக்கு டேட் நான் சரியா டெஸ்ட் எழுத, ஜஸ்ட் படிக்க மட்டும்தான் அதிகமா செஞ்சேன், டெஸ்ட் எழுத ப்ராக்டிஸ் பண்ணத, லாஸ்ட் இடத்துல மார்க் டெஸ்ட் எழுதாம விட்டேன். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது உங்களுடைய கருத்து இருந்தா நீங்க தாராளமா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்த வீடியோல என்ன பண்ணலாம் அப்படி பட்டினா இன்டர்வியூ பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.